எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். திஸ் இஸ் எஸ்கே. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலையாள சூப்பர் ஸ்டாரான ஆக்டர் மம்முட்டி அவர்கள் நடிச்சு ரீசெண்டா தியேட்டர்ல வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற மூவி கண்ணூர் ஸ்குவாட். கேரளாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. கேரளாவை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஜானரில் வெளிவந்த ஒரு படம் தான் இந்த கண்ணூர் ஸ்குவாட். லாஸ்ட்டாக இதே மாதிரி பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் 2018 அப்படின்ற மாதிரி ஒரு படத்தை கொண்டு வந்தாங்க. அந்த படமும் ஒரு வேற லெவல்லிட்டு, அது தொடர்ந்து இந்த கண்ணூர் ஸ்குவாட் படமும் வேர்ல்டு வைடு ஒரு அமோகமான வரவேற்பு கிடைச்சிருக்கேன். வர்த்தக ரீதியாகவும் இந்த படம் வேற லெவலில் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேர்ல்டு வைடு 100 கோடி ரூபாய் வசூல் வந்திருக்கு அப்படின்ற விஷயத்த படத்தரப்பிலேயே அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்க. கம்மி பட்ஜெட்ல எடுத்து 100 கோடி ரூபாய் வசூல் அப்படின்றது ரொம்பவே பெருசா, ரொம்பவே சாதனை, ரொம்பவே பெருசா தான் இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்றம் என்ன, இந்த கண்ணூர் ஸ்குவாட் எப்போ ஓடிடியில் வரும் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஆரம்பத்தில் இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸ் நம்ம சூழ்நிலை வாங்கியிருந்தாங்க. ஆனால் அதுக்கடுத்து என்னாச்சுன்னு தெரியல. ஆஃப்டர் ரிலீஸ் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. அது என்ன இஷ்யூன்னு தெரியல. இப்போ இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸ் நம்ம டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் வாங்கியிருக்காங்க. ஹாட் ஸ்டாரில் கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அஃபீஷியல் அனௌன்ஸ் மட்டுமே வந்துருச்சு. நவம்பர் 17 அதாவது அடுத்த வாரம் இந்த படத்தை இப்போதைக்கு எக்ஸ்க்ளூசிவாக டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. ஹாட் ஸ்டார் தரப்பிலே இப்போதைக்கு அதிகாரப்பூர்வமான அனௌன்ஸ் மட்டுமே வந்துருச்சு. அதில் குறிப்பாக தமிழப்படு வருமா அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. தமிழப்படு இருக்குது, ஆனால் இன்னமும் ஹாட் ஸ்டார் அந்த விஷயத்தை அதிகாரப்பூர்வமாக சொல்லவே இல்லை. மலையாள வெர்ஷன் மட்டும்தான் இப்போதைக்கு நவம்பர் 17 வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் மீதி இருக்கிற டப்டு லாங்குவேஜ் பற்றியுமே அவங்க அதிகாரப்பூர்வமாக சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அவங்க அதிகாரப்பூர்வமாக சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இந்த கண்ணூர் ஸ்குவாட் மூவி பார்த்துருந்தா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, இல்லை இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொன்னேன், அடுத்த வாரம் இந்த படம் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் எக்ஸ்க்ளூசிவாக ஸ்ட்ரீம் ஆக போகுது. டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் பாருங்கள். அதில் குறிப்பாக தமிழப்படுமே இருக்குது, அதை கூடிய சீக்கிரம் அதிகாரப்பூர்வமாக சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம்.